வணக்க நண்பர்களே, நாம இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை கூடுதல் தொழிலாளர் ஆணையர் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் கோவை, திருப்பூர், சேலம், குன்னூர், ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்ட தொழிலாளர் துறை அலுவலகங்களில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கான வேலைவாய்ப்புக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நண்பர்களே, இதுவரை நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோடு செய்கிறேனோ அப்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கும். அதோட நண்பர்களை இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். பார்த்த பிறகு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள், அப்படி இல்லைனா உங்களுடைய நண்பர்களுக்கு தவறாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க, அவர்களுக்கும் பயன்படட்டும். முக்கிய ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம். பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர். பணியின் தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர் துறையில் பணிபுரியும் அலுவலர்களுக்கு அடிப்படை பணிகளை மேற்கொள்வதில் உதவி செய்தல் மற்றும் அலுவலக நடைமுறை பணிகளில் உதவிடுதல். சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,700 50,000 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லீம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மற்றும் சீர்மறைப்பினர் பார்த்தீங்கன்னா 32 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் ஆதரவற்ற விதவை அனைத்து வகுப்பினர் பார்த்தீங்கன்னா 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். அதுக்கடுத்தாக பியூசி, ஹெச்எஸ்சி, டிப்ளமா, டிகிரி ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லீம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மற்றும் சீர்மரபினர், ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் ஆதரவற்ற விதவை அனைத்து வகுப்பினர் பார்த்தீங்கன்னா உச்ச வயது வரம்பு கிடையாது, ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்ததாக எஸ்எல்சி தேர்ச்சி பெற்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லீம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மற்றும் சீர்மரப்பினர் பார்த்தீங்கன்னா 34 வயதிற்குள் இருக்க வேண்டும். அதுக்கடுத்தாக எஸ்எல்சி தேர்ச்சி பெற்ற ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் ஆதரவற்ற விதவை அனைத்து வகுப்பினர் பார்த்தீங்கன்னா 40 வயதிற்குள் இருக்க வேண்டும். அதுக்கடுத்தாக 40 வயதுக்குள் பணியிடம் காலியின்மை காரணமாக பணியிழந்த அரசு பணியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா வயது உச்ச வரம்புடன் கூடுதலாக முந்தைய அரசு பணிபுரிந்த காலம். அதுக்கடுத்தாக முன்னாள் இராணுவத்தினர், ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பார்த்தீங்கன்னா 53 வயதிற்குள் இருக்க வேண்டும். அதுக்கடுத்தாக முன்னாள் இராணுவத்தினர், ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அல்லாதோர் அதர்தான் எஸ்சி எஸ்டி பிசி பார்த்தீங்கன்னா 48 வயதிற்குள் இருக்க வேண்டும். அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வயது உச்ச வரம்புடன் கூடுதலாக பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் கொடுக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்த பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 5. இட ஒதுக்கீடு விவரங்கள் பார்த்தீங்கன்னா ஜிடிஓசிக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. பிசிக்கு பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி, பிசிஎம் பார்த்தீங்கன்னா கிடையாது, எம்பிசி டிஎன்சி பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி, எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படி, அதாவது கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும். சிறப்பு தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருத்தல் வேண்டும். அதுக்கடுத்த விண்ணப்பங்கள்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை, திருப்பூர், சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, குன்னூர், ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்ட தொழிலாளர் உதவி ஆணையர் அமலாக்கம் அலுவலகங்களிலும், கோவை, சேலம் மற்றும் குன்னூர் தொழிலாளர் இணை ஆணையர் அலுவலகங்களிலும் மற்றும் கோவை கூடுதல் தொழிலாளர் ஆணையர் அலுவலகங்களிலும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தாக விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/12/2018. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்கள் கொடுத்துருக்கலாம், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் நாம் அடுத்த வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.